ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்திலும் உன் மனதில் குழப்பங்களோடு பல கேள்விகளை கேட்டுக்கொண்டும் உன் மனதில் குழப்பத்தோடு ஏக்கத்தோடு இருக்கும் என் பிள்ளையோடு பேசவே இந்த வேளையில் நான் வந்திருக்கிறேன் என் செல்லமே. எதை பற்றி தெரியுமா? நீ நினைத்த நபரோடு, நீ விரும்பும் நபரோடு நீ எந்த அன்பிற்காக காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த நபரோடு உன்னை வாழவிடாமல் தடுப்பது யார் என்று பேசத்தான் உன் சாயப்பா இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். கண்ணே, பொறுமையாக முழுமையாக கேள் என் பிள்ளையே. இப்போதும் உன் வாழ்வில் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி, என் துணையோடு நான் எப்போது சேருவேன் சாயப்பா? என் வாழ்க்கை எப்போது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என்ற கேள்வியைத்தான் இன்றும் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, இந்த காலதாமதம் ஏன் என்று உனக்கு தெரிகிறதா? அது தெரியாமலே நீ என்னை திட்டிக் கொண்டும் இருக்கிறாய். என் பிள்ளையே, உன் ஜாதகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் எடுத்து பார்த்தபோது அதில் உள்ள கிரக தோஷத்தின் காரணமும் உன் கர்மவினையின் காரணமாகத்தான் நீ இப்போது உன் துணையுடன் சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, இதிலிருந்து யாராலும் தப்பவும் முடியாது என் கண்ணே. ஆனால் உன் சாயப்பா அந்த நேரத்தையும் காலத்தையும் குறுக்கி உனக்கான நல்ல நேரத்தை சீக்கிரமாக வரவழைக்க முடியும். அதை மட்டும்தான் நான் இத்தனை காலங்கள் செய்து கொண்டும் இருந்தேன். என் தங்கமே, இது தெரியாமல் ஒவ்வொரு நாளும் உன் சாயப்பாவை நீ திட்டி தீர்த்தாயே என் செல்லமே. ஆனாலும் நீ என் செல்ல பிள்ளை, நீ திட்டினாலும் எனக்கு அது சந்தோஷம்தான் என் செல்லமே. என்ன ஆனாலும் உன்னை விட்டு நான் நகர்ந்து போக மாட்டேன். நீ என் பிள்ளை. ஒவ்வொரு தகப்பனுக்கும் தன் பிள்ளையின் வாழ்க்கை ஒரு பொறுப்பாக இருக்கிறதல்லவா? அப்படி இருக்கையில் நான் மட்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையின் பொறுப்பை எப்படி தவிர்த்து விட்டு செல்ல முடியும் என் செல்லமே? நீ என்னை என்ன திட்டினாலும், நீ என்னிடம் என்ன சங்கடம் பட்டாலும் உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை உன்னுடன் நானும் காத்து கொண்டுதான் இருப்பேன் என் கண்ணே. உன் சந்தோஷத்தில் மட்டுமல்ல, உன் சங்கடத்திலும் உன்னுடன் நான் துணை இருப்பேன். என்றும் உன்னை விட்டு நான் நகரமாட்டேன் என் கண்ணே. இந்த தோஷங்களின் காரணமாகவும் உன் கர்ம வினையின் காரணமாகவும் தான் இது தள்ளிக்கொண்டே போகிறது. அதனால் சிறிது நீ பொறுத்திருந்தாலே போதும், உன் வாழ்க்கை பொன் மலராக மலர்ந்திருக்க போகிறது என் செல்லமே. சிறிது காலம் மட்டும் உன் சாயப்பாவின் வாக்கை கேட்டு நீ காத்திரு. உன் மனதை எப்போதும் குழப்பத்தில் இருந்து வெளியே எடுத்துவிடு என் செல்லமே. அப்போது உன் அருகிலும் உன் மனதிலும் நான் இருப்பதை நீ அறிந்து கொள்வாய். என் கண்ணே, சற்று பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும் என் செல்லமே. கர்ம வினை என்பது உனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் காரணமாக ஒவ்வொருத்தரும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். கவலையும் பிரச்சனையும் இல்லாத மனிதர்களை யாராலும் பார்க்க இயலாது என் செல்லமே. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். பணம் இருப்பவரிடம் குணம் இருக்காது, குணம் இருப்பவரிடம் பணம் இருக்காது என்பதை போல, வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை போல ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் வேறு விதமாக இருக்கும் என் செல்லமே. பிரச்சனையோடு இருப்பவன் வாழ முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்தால் இந்த உலகத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார். உன் எண்ணத்தை மாற்றிக்கொள் என் கண்ணே. நீ வாழ வேண்டும் என் செல்ல பிள்ளை. நன்றாக சந்தோஷமாக வளமுடன் வாழ வேண்டும். சகல செல்வங்களையும் பெற்று நீ விரும்பும் நபருடன், நீ எதிர்பார்க்கும் நபருடன் உன்னை வாழ வைப்பதே உன் சாயப்பாவின் பொறுப்பாக நான் ஏற்றுக்கொண்டேன் என் கண்மணியே.
எதை பார்த்தும் மனதை தளர விட்டு விடாதே. யார் பேசுவதையும் காதில் வாங்கி கொள்ளாதே. தைரியமாக எதையும் எதிர்த்து நில் என் கண்ணே. உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நான் கொடுப்பது சத்திய வாக்காக தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு என் கண்ணே. உன் நிழலாய் உன் சாயப்பா நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.